முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பொரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தம்முடைய பிள்ளைகளுக்கு வரப்போகும் மூன்று விதமான உபத்திரவங்களை இயேசு கிறிஸ்து இங்கு முன்னறிவிக்கிறார். அவையாவன: அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போவார்கள், ஒருவரை ஒருவர் பகைத்து காட்டிக் கொடுப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்மை நாமே வெறுத்து நமது சிலுவையை சுமந்து கொண்டு நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். சிலுவை பாதை எளிதான பாதை அல்ல, நாம் கிரயம் செலுத்த வேண்டிய பாதை. இதனால் அநேகர் சிலுவை பாதையில் இடரல் அடைகிறார்கள், கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இறுதியில் இவர்கள் கிறிஸ்துவையே மறுதலித்து விடுகிறார்கள். கிறிஸ்துவை விட்டு மறுதலிப்பது புதுமையான காரியம் அல்ல. நீதியின் பாதையை நன்றாக தெரிந்தவர்கள் கூட பல சமயங்களில் அதை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். நமக்கு பாடுகள் வரும்போது அந்த பாடுகள் நம்மை அசைக்கிறது. பாடுகளின் காலம் நம்மை அசைக்கும் காலமாக இருக்கிறது. புயல் காற்றில் மரங்கள் அசைவது போல பாடுகளில் நாம் அசைக்கப்படுகிறோம். ஒரு சில மரங்கள் புயல் காற்றில் கீழே சாய்ந்தாலும் மாரிக்காலம் வரும்போது அவை மறுபடியும் தழைத்து முளைக்கும், மறுபடியும் எழும்பி நிற்கும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களில் அநேகர் நிலையில்லாமல் இருக்கிறார்கள். காலத்திற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப தங்களுடைய நிலைமையை மாற்றுகிறார்கள். எல்லாம் சாதகமாக இருக்கும்போது கிறிஸ்துவை சந்தோஷமாக பின்பற்றுகிறார்கள். பாடுகளும் வேதனைகளும் வரும்போது கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் உபத்திரவங்களினால் அவருடைய பிள்ளைகளில் அநேகர் இடரல் அடைகிறார்கள், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள். கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறவர்கள் மற்ற விசுவாசிகளையும் அவரை விட்டு விலகி போகுமாறு தொந்தரவு பண்ணுகிறார்கள். மற்ற விசுவாசிகளை காட்டிக் கொடுத்து அவர்களை பகைத்து அவர்களையும் இயேசுவின் அன்பை விட்டு விலகி போக செய்கிறார்கள். கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனவர்கள்தான் கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய சத்துருக்களாகவும் அவர்களை அதிகமாக துன்புறுத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். உபத்திரவ வேளையில்தான் ஒருவனுடைய உண்மையான சுபாவத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆடுகள் மத்தியில் ஓநாய்கள் வேஷம் தரித்து உள்ளே வரும். ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கும், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் ஓநாய்கள். உபத்திரவ காலத்தில் ஆடுகளையும் ஓநாய்களையும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆட்டுக்கூட்டத்திற்குள் ஓநாய்கள் வெளிப்படும் போது ஆடுகளுக்குள் குழப்பம் உண்டாகும். ஆடுகள் ஒன்றையொன்று காட்டிக் கொடுத்து ஒன்றையொன்று பகைக்கும். உபத்திரவத்தின் காலம் மெய்யான சுபாவத்தை கண்டுபிடிக்கும் காலமாகும். உபத்திரவ காலத்தில் அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். உலகத்தில் இப்போதே அக்கிரமம் மிகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த அக்கிரமத்தின் அளவு இன்னும் அதிகரிக்கும். இதன் விளைவாக அநேகருடைய அன்பு தணிந்து போகும். தேவ பக்திக்கு அன்பே ஆதாரம். அன்பு தணிந்து போகும்போது பக்தியும் குறைந்து போகும். அக்கிரமமும் துன்மார்க்கமும் அதிகரிக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சோர்ந்து போவார்கள். சகோதரர்களுக்குள்ளே சிநேகத்தை காண்பிக்க மாட்டார்கள். உபத்திரவமும் அக்கிரமமும் பாடுகளும் அதிகரிக்கும் போது ஊழியக்காரர்களுடைய வார்த்தையில் சோர்வு காணப்படும். கிருபை குறைந்து அன்பு குறைந்து சோர்ந்து போயிருப்பார்கள். ஒருவரை ஒருவர் சந்தேகத்தோட பார்ப்பார்கள். அந்யோன்யமாக யாரோடும் பழக மாட்டார்கள். அன்பு தணிந்து போனாலும் எல்லோருடைய அன்பும் தணிந்து போவதில்லை. அநேகருடைய அன்பு மாத்திரமே தணிந்து போகிறது. அன்பு தணிந்து போகாத தேவ ஜனங்களும் இருப்பார்கள். எல்லா காலத்திலுமே தேவன் தமக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை வைத்திருப்பார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்வார்கள், பக்தி வைராக்கியமாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டார்கள். தன்னுடைய காலத்தில் தான் மாத்திரமே கர்த்தருக்கு வைராக்கியமாக இருப்பதாக எலியா நினைத்தார். ஆனால் இந்த காலத்திலும் கர்த்தர் தம்மை ஆராய்திக்கும் ஒரு கூட்டம் ஜனத்தை தமக்காக வேறு பிரித்து வைத்திருந்தார். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து மாத்திரமே போகும். அந்த அன்பு மரித்து போகாது, குறைந்து போகும். ஒரு மரம் கீழே சாய்ந்தாலும் பூமிக்குள் இருக்கும் அந்த மரத்தின் வேர்களில் ஜீவன் இருக்கும். மாரிக்காலம் வரும்போது
அது மறுபடியும் முளைத்து வசந்த காலத்தில் தழைக்கும். அதுபோலவே குறைந்து போகும் அன்பு ஒரு காலத்தில் மறுபடியும் பெருகும். அக்கிரமம் மிகுதியானாலும் அநேகருடைய அன்பு தணிந்து போனாலும் அநேகர் இடரல் அடைந்தாலும் அநேகர் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்தாலும் அநேகர் ஒருவரை ஒருவர் பகைத்தாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகளில் பலர் உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உபத்திரவங்களை சகித்து கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார். நீடிய பொறுமை உள்ளவன் இந்த கிரீடத்தை தரித்துக் கொள்கிறான். ரட்சிப்பு தேவனுடைய இலவசமான கிருபை. இந்த ரட்சிப்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். மகிமையின் கிரீடம் நமக்கு தரிப்பிக்கப்படும். உபத்திரவப்படுத்துகிறவர்களோடு அரண்மனையில் வாசம் பண்ணுவதை விட உபத்திரவப்படுகிறவர்களோடு இரத்த சாட்சியாக மறிப்பது நமக்கு சிலாக்கியம்.